சே பாவண்டி கண்ணம்மா, எல்லாம் அந்த வெண்ப நாயால தான் வந்துச்சு. ஆமா, ஆனா வெண்ப எவ்வளோ உள்ள நடிச்சா நம்ம அவ்வளோ உண்மையான வில்லின்னு நினைச்சு அசிக்கிட்டே இருக்கோம். நல்ல நடிப்பு பத்தியா அவளுக்கு எங்க வச்சேன்னு தெரியலையே. சே எம்மா, கொஞ்சம் தள்ளி போமா, டிவி கிட்ட நின்று மறைச்சிட்டு நிக்க. நின்று எட்டி போறேன், எங்கேயாக்கும் வச்சிருப்பேன். சே எவ்வளோ நேரம் ஆயாச்சு. அப்படி என்னத்தம்மா தேடிட்டு இருக்க, சொன்னா நாங்களாவது எடுத்துருவோம்ல. இல்லாட்டி பேங்குக்கு போன ரொம்ப நேரமா இந்த பாஸ்போர்ட்டை தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நல்ல சீன்லவே கரண்ட் போயிட்டு நம்ம பார்க்க உட்கார்ந்தாலே இப்படிதான், ஒரு நாள் கூட முழுசா பார்க்க முடியாது. என்ன டி, ரெண்டு பேரும் ஃபேனு டிவி ஒன்றும் இல்லாம படுத்துருக்குறியே, ஆச்சரியமா இருக்க. கரண்ட் இல்லம்மா, அதான் அப்படியே படுத்திருக்கோம். அம்மா நீ பாஸ்போர்ட் எடுத்துட்டு பேங்குக்கு போனியே, வேலை முடிஞ்சிச்சா? பேங்க்ல என்ன கூட்டம் டி, அங்கே போங்க எங்கே போங்கன்னு என்ன அழைக்கழி கேள்வே. நீங்களாம் நல்லா படிச்சு பேங்க் வேலைக்கு போகணும் மக்களே. இன்னும் இந்த கரண்ட் வரலையே, என்ன புழுக்கமா இருக்கு. அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு ஃபோன் பண்ணலைன்னா கரண்ட் வந்தால் தான் ஃபோனும் பண்ண முடியும். போஸ்ட்மேனுக்கு எதுக்குமா ஃபோன் பண்ணணும், எதுவும் கொரியர் எதுவும் வராமல் இருக்கா? இல்லடி, கரண்ட் போட சொல்லதுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னேன். இனி இந்த கரண்ட் வந்தால் தானே ஃபோனை பண்ண முடியும். ஏம்மா கரண்ட் இல்லைனாலும் ஃபோன் பண்ணலாமா? ஆனால் நீ சொன்ன மாதிரி போஸ்ட்மேனுக்கு ஃபோன் பண்ணாலாம் கரண்ட் வராதுமா, லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணால் தான் கரண்ட் வரும். ஐயே, அப்போ அது போஸ்ட்மேன் இல்லையா? ஆமாம்மா, போஸ்ட்மேனுக்கு ஃபோன் பண்ணுவோம், லெட்டர் தாம்மா வரும். என்னைய மாதிரி ஒன்றும் தெரியாமல் இருக்காமா? சரி, நீங்களாம் நல்லா படிங்க மக்களே.